டூ சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் அட் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருவோம் இது ஒரு சர்க்கிள் அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் டூ சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் அட் ஏ அண்ட் பி இதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க டூ சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் அட் ஏ அண்ட் பி ஃப்ரம் அ பாயிண்ட்டு பி ஆன் ஒன் ஆஃப் த சர்க்கிள் இந்த சர்க்கிள் ஏதாவது ஒன் ஆஃப் த சர்க்கிளில் பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம் ஃப்ரம் பாயிண்ட்டு பி இங்கே இருந்து ஆன் ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் லைன் பிஏசி பிஏசினா இங்கே பியிலருந்து ஏக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் பியிலேருந்து ஏக்கு ஜாயின் பண்ணணும் பிஏசி சொல்லியிருக்காங்க இப்போ அவுட் டு ஜாயின் பிஏ இந்த பிஏ லைனை ஜாயின் பண்ணணும் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் இது வரைக்கும்னா சி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும் சி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும் பிஏசி ஃப்ரம் த பாயிண்ட் பி

கிவன் 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 சொல்லிட்டு இது ஒரு ரைடர் இது ஃபைவ் மார்க் கொஷனில் கேட்பாங்க அப்போ கிவனில் என்ன எழுத போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே எழுதிங்க டூ சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் அட் ஏ என்பி இது அப்படியே எழுதிங்க கிவன் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஃப்ரம் அ பாயிண்ட் பி ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி ஆன் ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ் பிஎஸ்சி அண்ட் பிபிடி ஆர் ட்ரான் இன்டர்செக்டிங் தி செகண்ட் சர்க்கிள் சிஎன்டி இதுதான் பாயிண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கிவனில் அப்படியே காப்பி பண்ணிங்க கொஷின்லேருந்து அப்படியே காப்பி பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது முஸ்ட் உடனே டூ ப்ரூவ் டூ ப்ரூவ் சொல்லிட்டு நீங்கள் யார் எழுதப் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் ப்ரூவ் தட் சிடி இஸ் பேர்ல சிடி இஸ் பேர்ல டூ அதுதான் நம்மளுக்கு டூ ப்ரூவ் அப்போ டூ ப்ரூவ் நமக்கு இங்கே இருக்கு பாருங்கள் சிடி பேர்லல் to த tangent at p, அதான் நம்மளுக்கு டுப்ரூ அப்போ இந்த இடத்துல வந்து சிடி பேர்ல டு டேஞ்சண்ட் அட்டு பி இங்கே பீனு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அந்த பாயிண்ட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு டேஞ்சண்ட் ஒன்று வரைஞ்சிடுங்க இந்த டேஞ்சண்ட்டுக்கு வந்து டி டேஷ் டீன்னு சொல்லிட்டு ஒரு டேஞ்சன்ட் ஒன்று வரைஞ்சிருங்க அப்போது டு வந்து சிடி பேர்லல் டு பீட்டின்னு போடலாம் அல்லது டி டேஷ் T போடலாம் எது வேணான்னு போடலாம் பேர்லல் டு பி

ஏபின்ற லைனை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதை ஜாயின் பண்ணதுனால எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இதில் வந்திருக்கும் இந்த லைனை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சம்மை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அவு டு ப்ரொசீட் தி சம் ஃபைன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃபுல் டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் பீன் ஒரு பாயிண்ட் பீன் ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு டேஞ்சன் போகுது டி டேஷ் டி டி டேஷ் டி டி டேஷ் டீன்னு சொல்லிட்டு ஒரு டேஞ்சன் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கார்டு பிபி என்பது ஒரு கார்டு பிபி என்பது ஒரு கார்ட் ரைட்டா பிபி என்பது ஒரு கார்ட் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது திஸ் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்டு த காடு டேஞ்சண்ட்டுக்கும் காடுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் அப்போ நான் எழுதணும் பாருங்க இந்த இடத்துல ஆங்கிள் டி பி

ஜாயின் பண்ணி இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும் அந்த ஏதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகிதா பாருங்கள் இதை பாருங்கள் ஏ பாயிண்டில் பாருங்கள் இந்த பிளாக் கலரில் நான் எழுதுகிற பாருங்கள் ஏ பாயிண்ட் இதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் ரிமைனிங் செக்மெண்ட் இந்த காடால் உருவானது இந்த காடால் உருவான ஆங்கிள் அதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிள் பி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் இதோடைய தியரம் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் இது ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் அண்ட் கார்ட் இது ஆங்கிள் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் ஆங்கிள் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் டவுட் இருக்கா பார்த்துங்க இதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் முழு டைக்ராம் பார்த்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா தான் புரியும் கார்டு க்ரீன் ஃபஸ்ட்டு முடிங்க அதை ஆங்கிள் கூட நான் க்ரீனில் எழுதி வைக்கிறேன் ஏன்னா க்ரீன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பிளாக் ஆங்கிள் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த க்ரீன் ஆங்கிள் தான் உங்களுக்கு டிபிபி டிபிபி இப்போ டிபிபி சாரி டிபிபின்னு எழுதிட்டேன் டிபிபி டிபிபி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் சரி அடுத்தது வாங்க திருப்பி நான் பாருங்கள் ஒரு சர்க்கிள் வரைகிறேன் பெரிய சர்க்கிள் இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன் இந்த சர்க்கிளில் பாருங்கள் நான் வரைகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க இது ஏ இது இது பி இது இது சி இது இது டி இது இதை மாதிரி ஜாயின் பண்ணால் இதுக்கு பேர் சைக்கிளிக் ஆட்டர் லேட்டர்ன்னு சொல்லுவாங்க இஸ் இட் விசிபிள் இதுக்கு பேர் சைக்ளிக் கோட்ரலேட்ரல் ஃபைன் அப்போ நம்மளுடைய லேட்டரில் ஒன்று காட்டியிருக்கிறேன் இது சர்க்கிளோடைய எல்லா எண்டையும் தொடுது இதுக்கு பேர் பேர் சைக்ளிக் லேட்ரல் இந்த சைக்ளிக் லேட்டரில் என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை பாருங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் தோ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு பேர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க சைக்கிளிக் கோட்டர்லேட்டரில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சைக்கிளிக் கோட்டரில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பி ஏ பி பி ஏ பி சைக்கிளிக் கோட்டர்லேட்டரில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அல்லது இங்கே கூட எழுதிக்கிறேன் நான் இந்த சைடில் எழுதிக்கிறேன் பி ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும் உங்களுக்கு பி ஏ பி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா சைக்கிளிக் லேட்டர் இதை பாருங்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் சைக்கிளிக் குவாட்லேட்டரல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா சைக்கிளிக் குவாட்லேட்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் இது உள்ளார நுழையணும் நீங்கள் இன்டீரியர் இன்டீரியர்னால் நான் ரெட்டில் போட்டு காட்டுறேன்னு பாருங்கள் இது எக்ஸ்டீரியர் அப்போ இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இது இதுக்கு பேர் எக்ஸ்டீரியர் உள்ளார போனால் இன்டீரியர் இது ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இது எதுலனா சைக்கிளிக் ஆட்டிலேட்டர்லாம் இருந்தால் தான் சைக்கிளிக் ஆட்டிலேட்டர்லாம் இருந்ததுன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் அப்போ இங்கே இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்னால் யார் ஒருவர் பாருங்க பிடிசி அல்லது சிடிபி ஏதோ ஒன்று அப்போது ஆங்கிள் பிடி ரெட்லேயே போடுறேன் நான் அதை ரெட்லேயே போட்டு காட்டுறேன் இந்த ஆங்கிளை இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் எக்ஸ்டீரியர் இது இன்டீரியர் இது ஆப்போசிட் இதுதான் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் 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 பிடிசி பிடிசி இது ரிசல்ட் நம்பர் ஒன்

சரி இப்போ இன்னொரு டயக்ராம் ஃபைனலாக உங்களுக்கு வரைஞ்சி காட்டிட்டா உங்களுக்கு சம் ஆகிடும் இந்த டயக்ராம் நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள் சிடி ரைட் சிடி டி டேஷ் டி சென்ட்ரா பி இருக்குது ரைட் இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள் இப்படி ஒரு லைன் வரைகிறேன் டிபிபி எங்கே இருக்குன்னு காட்டுங்க பார்ப்போம் டிபிபி டிபிபி இஸ் ஈக்குவல் டு பிடிசின்னு போட்டிங்கல்ல நான் ஒன்றா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணுன்றதுக்காக இது க்ரீன்லேயே கூட எழுதி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஏங்கிள் மார்க் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் இதை க்ரீனில் எழுதுகிறேன் ஃபஸ்ட் ஏங்கிள் வந்து டிபிபி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இக்குவர்ட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் டிபிபிஇஸ் ஈக்குவல் டு பிடிசி பிடிசி இதை பாருங்கள் பிடிசி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுடைய பிடிசி இங்கே இருக்கும் பி சென்டரில் இங்கே தானே பி இருக்குது இதுதான் நம்மளுடைய பி பிடிசின்னா அது இந்த ஆங்கிள் ரெட்டு பிடிசி ஏன்னா இந்த லைன் தான் அது பிபிடி ரைட் இந்த ஆங்கிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் க்ரீன் டிபிபி மேலே இருக்கிறத அழைச்சிடுறேன் நான் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் இசட் ஷேப் தெரியுதா பாருங்கள் ரெண்டு லைன் வந்து இசட் ஷேப் வந்தால் இதுக்கு பிறகு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இசட் ஷேப்லேயோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் என் ஷேப்லேயோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு என் ஷேப் மாதிரி இருக்கும் அப்போ தே ஆர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள்னா தே ஆர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஏன்னா இந்த லைன் இந்த லைனும் பேரலாக மாறிடும் ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னால் த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் அப்போது இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் தேர் ஃபோர் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு போயினே இருக்கலாம் டிபிஇஸ் பேரல் டு சிடி டிபி ஸ்பேர்லல் டு சிடி அல்லது பீடினு கூட போட்டுக்கலாம் டிபிபிடி எல்லாம் ஒன்று தான் ஓகே டிபி போட்டுக்கலாம் பிடி அங்கே டூ ப்ரூவில நம்ம பிடின் போட்டிருக்கிறதுனால பீடினே போட்டுக்கலாம் பிடி ஸ்பேர்ல டு சிடி அதான் நான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இதுக்கு ரீசன் என்ன எழுதிங்க ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே பேர்லல் லைன்ஸாக மாறிடுறாங்க இப்போ தேர் ஏர்ஃபோர் ப்ரூ தட் சிடி இஸ் பேரல் டு த ட டேஞ்சன் அட் பீன்றதை நீங்கள் வேர்டிங்ஸில் எழுதி முடிச்சிக்கலாம் ஃபோர் சிடி இஸ் பேர்ல டு த தான்ஜன்ட் அட் பி ரொம்ப அழகான தியரம் இது ரைடர் சாரி ரைடர் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் கான்செப்ட்டு நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற சைக்ளிக் லேட்டர் கான்செப்ட் இந்த ரெண்டு கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செவன்தி எய்த்தில் படித்த பேரலல் லைன்ஸ் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் மூணே லைன் தான் ஒன் டூ த்ரீ ஆன்சர் வந்துடும் அந்த மூணு லைனுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தெரியணும் அவங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் எப்போது சைக்கிளிக் கோட்டிலேட்டரில் அப்போது இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஈஸி தியடம் ஓகே தேங்க் யூ